இதுல நம்ம வந்து கோயில்ல வந்து வழிபாடு செய்யலாம், கோயில்ல வந்து கடவுள் இருந்தா அப்படிங்கிற ஒரு பத்தி பேசியிருக்கலாம். கோவில் வந்து பஞ்சபூத சத்துவம் தான் கோவில், அதை குறித்துதான் அங்க உள்ள வழிபாடு நடக்குது. நம்மளும் பஞ்சபூத சத்துவத்தினால்தான் நம்மளும் பறந்துடுறோம். எப்படி அந்த கோவில்ல வந்து அந்த பஞ்சபூத தத்துவத்துல விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப கோவில்ல வந்து கருவறையில சாமி இருக்குது. அந்த சாமியை வந்து சிலை வந்து எதால செய்யப்பட்டது? கல்லால செய்யப்பட்டது, கருங்கல் எல்லாம் செய்யப்பட்டது. அது எதனோட தத்துவம்? பூமியோட தத்துவம். அந்த சிலைக்கு மேல தண்ணி ஊத்துறாங்க, தண்ணியோ பாலோ. இது எதோட தத்துவம்? நீரோட தத்துவம். அதுக்கப்புறம் அதுக்கு தீபாராதனை வந்து இது ஊதுபத்தி காட்டுறாங்க. ஊதுபத்தி எதுக்கு காட்டுறாங்க? அது வந்து காட்டோட தத்துவம். அதை பாருங்க, ஊது பத்தி அப்படின்னு வருது. அந்த ஊதுனா எதை வச்சு ஊத முடியும்? காற்றை வச்சு தான் ஊத முடியும். அது காற்று அப்படிங்கிறது காட்டுறது தான் அதை ஊது பத்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காத்து இறந்துருச்சு. அடுத்தது என்னது? தீபம், தீபாராதனை காட்டுவாங்க. அது நெருப்பு தத்துவம். நாலு வந்துருச்சா? நாலு பூதம் வந்துருச்சு. அடுத்தது அகாயம், அந்த சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு அப்புறம் அந்த பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், அது அந்த ஸ்பேஸ், அதுதான் ஆகாயம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம வழிபாடு செய்யறது தான் அங்க போறோம் நம்ம. அதே பஞ்சபூத தத்துவங்கள் நமக்குள்ள இயங்குது. நம்ம உடம்புல தொட்டு பார்த்தா சூடு இருக்கா? நம்ம உடம்புல ஜலசத்து இருக்கா? தண்ணி சத்து, வாயு இருக்குதா? இந்த பூமி உடம்பு வந்து பூமி தான் உடம்பு. நமக்கு நமக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற இது ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆகாயம். அண்டத்துல உள்ளது பிண்டத்திலேயும் உள்ளது. அண்டனா அது வந்து ஒரு நான் 9 கோள்களுடைய ஒரு அமைப்புக்கு அண்டன்னு சொல்லுவாங்க. ஆனா பிண்டன்னு சொன்னாக்க நம்ம தலை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா அண்டன்னா அதுல 9 கோள் இருக்கு. இந்த பிண்டன்னு சொன்னா இந்த தலை, இதுல 9 துவாரம், 9 துவாரங்கள் இருக்கு. அதுலதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான். ஏன்னா தலையை கடிச்சுட்டா உடம்பு வந்து வெறும் முண்டம் தான். அதுக்கு யாருமே வந்து பிண்டம் வைக்கிறது கிடையாது. பிண்டன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு தீ இது கொடுக்கணும்னா, திதி கொடுக்கணும்னா கூட பிண்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த தத்துவம் வந்து அதுல இறை வழிபாடு முழுமையா நாம் வந்து உள்ள கோயில்களுக்குள்ள போனால கூட ஏன் எதுக்குன்னா கேட்கறது கிடையாது. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? வழிபாடுனா என்ன? இறைவன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கேள்வியே கேட்கணும், நமக்குள்ளே கேட்கணும். இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக முற்படணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இறை வழிபாடு அப்படின்னு சொன்னாலே இறைனா என்ன? பறவைகள் எடுக்கிறதுக்கு பேரு இறை. இப்ப நம்ம எடுக்கிறதுக்கு பேரு இறை தான். இறைனாலே கடவுள்னு அர்த்தம். அப்ப நம்ம சாமிக்கு முன்னாடி படைக்கப்படுற பொருள்ல தான் இறை இருக்கு, அதுதான் இறை வழிபாடு. அதெல்லாம் படைச்சு அதுக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அந்த படைச்சிருக்க பொருள்கள் தான் தீபாராதனை காட்டுவாங்க. தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம் அதை என்ன செய்ய போறோம்? எடுத்து அந்த கடவுள்னு சொல்ற அந்த சிலைக்கு கொடுத்தா சாப்பிடாது. அது சாப்பிடாது. அதோட சுவையை அது அறியாது. அது நம்ம தான் சாப்பிடுறோம். சாப்பிட்டு அந்த சுவையை நம்ம அறியிறோம். அப்ப இறை எங்க இருக்கு? இறை தன்மை அந்த பொருள்ல இருக்கு. அதை சாப்பிட்டா நமக்கு இறை தன்மை, நமக்கு ஜீவசக்தி ஆதாரம் வந்து உருவாகும். ஜீவனா இருக்கின்ற அந்த பொருள் தான் இறை. ஆண்டவன் சொல்றோம். ஆண்டவன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் நமக்கு ஆண்டவன். அவர் தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கார். இது போல எல்லா இதுவும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வந்து தேடி என்ன இதுன்னு நம்ம வந்து எல்லாரும், நீங்க கோயிலுக்கு போற அன்பர்கள் எல்லோருமே இப்போ சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போயும் என்ன பண்றாங்க? அதுவும் இறை வழிபாடு தான். பள்ளிவாசல்னு சொல்றாங்க. பள்ளிவாசல்னா என்ன?
அது வந்து ஒரு பாடம் கத்துக்கிற இடம். பள்ளினா வந்து ஸ்கூல் தானே பொருள். அப்போ அது அந்த பாடம் எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்காக கத்துக்கிற பாடசாலை தான் மசூதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், நம்ம கோயில் ஆகட்டும். கோயிலில் போனீங்கன்னா பாடசாலை இருக்கும், ஆனால் அங்கே போய் நம்ம கற்றுக்கணும். அங்கே போய் நமக்கு உண்டான தேவையானது எதையுமே ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு வந்துடக்கூடாது. அது வந்து நமக்கு ஒரு பாடசாலை தான் அது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் சாமி சிவானந்த பரமஹம்சர். ஈஸ்வரன்னு எல்லாமே வழிபட்டுருக்காங்க. ஈஸ்வரன்னா யாரு? ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னா ஜீவசக்தியா இருக்கின்ற வாயுவே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவசக்தி இயக்கம் தான் நம்மளை இயக்குது. இந்த உலகத்தையும் அதுதான் இயங்கிருக்கு. நமக்குள்ள இயக்கிறத தீர்ந்திருக்கு. நம்ம வந்து அதை அறியாம அதை செலவழிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே இந்த சரீரத்தை காட்டி, இந்த சரீரத்து சம்பந்தமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் இந்த உடம்புக்கு தேவையானது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறோம். பாதுகாப்பாக எல்லாம் பண்றோம். எல்லாம் உத்தியான பொருளாக நம்ம சாப்பிட்றோம். ஆனா ஆத்மாவை பத்தி ஜீவனை பத்தி யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஆனா அனைத்து வேலையும் அதுதான் செய்யறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்றது ஜீவசக்தியா இருக்கின்ற வாயு தான். அதை ஜீரணம் பண்ணுது, மலத்தையும் வெளியே தள்ளுது, அதுல உள்ள சத்தையும் எடுத்துக்குது, யூரினை வெளியே தள்ளுது. அன்னப்பறவை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணியை விட்டுடும். அது போல நம்ம ஜீவன் தான் அன்னப்பறவை. நீங்க சாப்பிடுற எல்லா பொருளும் நீங்க உத்தியான பொருள்லாம் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல சத்த யார் எடுக்கிறது? அப்ப அன்னமா அன்னப்பறவையா இருக்கின்ற அந்த ஜீவன் தான், அந்த ஈஸ்வரன் தான் அந்த சத்தை எடுத்துக்கிறாரு. சத்தை எடுத்து ஜீவனுக்கு ஆதாரமா கொடுக்குறாரு. அப்ப அந்த பொருளை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒஸ்தியான பொருளெல்லாம் சாப்பிட்டு அதிக நாள் 1000 ஆண்டு 2000 ஆண்டு 1000 ஆண்டு வாழ வேண்டியது தானே? ஏன் சாகுறான் எல்லாரும்? அந்த மரணத்தை, மரணம் எப்படி வருது அதை யாரும் யோசிச்சுக்கிறது இல்லை. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணிக்கிறோம். இதுல என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது? அப்ப நம்ம வந்து பிறக்கிறது தான், சாகிறது தான். இது வந்து இறைவன் வந்து அப்ப நம்மளை காப்பாத்தினே, காப்பாத்தலையே. பிறக்கிறவங்க எல்லாம் இறைவனால தான் பிறக்கிறோம்னு சொல்றோம். சாகிறது தான் அந்த இறைவனாலயா? கிடையாது. பிறக்கிறது இறைவனால அப்படின்னா சாகிறது நம்மளால தான். நம்மளே தான் நம்ம வந்து தேடிக்கிறோம். அதை யாரும் வந்து சிந்திக்கிறது கிடையாது. எல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, பிறந்தா இறந்துதான் ஆகணும் அப்படின்னு. அதனால அதை பற்றி ஆராய்ச்சியே கிடையாது. பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இறவாம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு யாருமே தேடலை. ஆனா அப்படி தேடி அந்த நிலை அடைஞ்சவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. அந்த நிலைக்கு போக நம்ம யாரும் தயாரா இல்லை. ஏன்னா அது வந்து காடுக்கு போகணும், அது வந்து பெரிய எல்லாத்தையும் திறந்துடணும், எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்ற அனைத்து மனிதர்களும் நம்ம துறவு வாழ்க்கையும் வாழ்றோம். 12 மணி நேரம் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க, 12 மணி நேரம் துறவு வாழ்க்கை தான் வாழ்றீங்க. இரவு நேரத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? பந்தம். தூங்குற சமயத்துல உங்களுக்கு பந்தம் இருக்கா? சொந்தம் இருக்கா? இந்த உலகம் இருக்கா? நீங்க இருக்கிற அந்த எண்ணம் இருக்கா? உங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்ப அது துறவு. ஆனா முடிச்சு பார்த்தோம்னா இந்த உலகம் தெரியுது. இது இல்லறோம், இதுக்காக ஓடுறோம். அப்ப அந்த நிலையில என்ன நடக்குது? அப்பவும் சுவாசம் நமக்கு இருக்குது, இப்பவும் சுவாசம் இருக்குது. அப்போ ரெண்டு நிலையிலையும் வந்து ஈஸ்வரனுக்கு ரெண்டு நிலைமை, ஒன்று கலங்கம் இல்லாத தன்மை, இன்னொன்று கலங்கமுடைய தன்மை. இந்த கலங்கமுடைய தன்மை சக்தியோட சேர்ந்து சிவன் இந்த உலகத்தை ஆட்சி பண்ற, சிவசக்தி ஆட்சி பண்ணு. அப்ப தூங்குற சமயத்துல சிவன் மட்டுமே தான் இருக்குது. தூங்குறவங்களுக்கு ஒரு கையை தூக்கி நிப்பாட்டினா நிற்குமா? நிற்காது. காரணம், சக்தி இல்லாதனால. வெறும் சிவம் மட்டும் இருக்குது. ஜீவன் மட்டும் இருக்கும்போது சக்தி சேர்ந்தால்தான் எதையும் செய்ய முடியும். இந்த தன்மையை நம்ம உணரணும். இது நமக்குள்ளதான் இருக்கு. இறைவன் நமக்குள்ளதான் சிவசக்தியா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அது ஜீவசக்தியா இருக்கின்ற வாயு. அது நம்மளை விட்டு நம்மளை வெளியில பண்ண அப்பா அம்மா மாதிரியாரு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா?
எல்லா பொருளையும் நம்ம சாப்பிட்றோம், அது வந்து எப்படி நடக்குது, உள்ள சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, என்ன நடக்குது. திருப்பி அதுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில இருந்து ஆன் பண்ணி சேர்ந்து ஒரு சிஸ்டி கொடுவாருங்க, அப்ப கர்த்தா யாரு, வேற யாரோ பண்றாங்கன்னு வெளியில போய் காட்டப்பட்டாரு. நம்ம தானே பண்ணோம், ஆனா அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியல, அதை பத்தின ஆராய்ச்சி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள போய் எப்பவுமே ஆராய்ச்சி பண்றது, வெளியில போய் தான் ஆராய்ச்சி பண்றது. தன்னை அறிந்தால் தரணி ஆகலாம் சொல்லியிருக்காங்க, தன்னைத்தான் அறியணும், தன்னை அறிஞ்சா மட்டும்தான் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். புரியுதுங்களா? கருவறையில கடவுள் இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்க, கருவறையில பிறந்த பிறகு பிறந்தவனை குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? நீங்க தான் அதை பார்க்கணும். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னா அப்ப அது வளர வளர என்ன ஆகுது, தெய்வ நிலையிலிருந்து அரக்க நிலைக்கு மாறிடுது. ஏன்னா அதை மட்டும்தான் நம்ம போதிக்கிறோம், ஏன்னா வெளியில தான் நம்ம போய் பேர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம செஞ்சிருந்தா ஃபுல்லா அதுக்கு கத்துக் கொடுத்துட்றோம். தெய்வ நிலை எப்படின்றது உள்நிலைய வந்து சிந்திக்கிறது யாரும் சொல்லி தந்துருக்கு. ஞானத்தை ஞானமும் கல்வியும் நயத்தில் இருக்கு, யாரும் அதை சொல்லி தர மாட்டாங்க. அது சுயமா தேடணும், தேடுங்க. நம்ம சந்ததிகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, கோயில் தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிட்டு எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இறை வழிபாடு நேரான வழிபாடா இருக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. ஏன் சொன்னாரு, எதை சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காக போய் தட்டினாக்கா என்ன கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும். அவங்க அதை தட்ட சொல்லல. மிகப்பெரிய செல்வம்